ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்வி என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதிலளிக்கணும் என்பதற்காகவும், அவங்கள அந்த கேள்வியை சரியான முறையில் கேட்க வைக்கணும் என்பதற்காகவும் நான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டேன். அவங்களும் சிலைக்காமல் பதில் அளிச்சுட்டே இருந்தாங்க. இந்த கேள்வி பதில் ஒரே நேரத்தில் நடக்கலை, விட்டு விட்டு ரெண்டு நாள் நடந்துச்சு. இப்போ மூணாவது நாள் பதில் வந்துருச்சு, பதில் வீடியோ வந்துருச்சு. காரணம், அவங்களுடைய விடாப்புடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆர்வம்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறோமா, சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் விடவே கூடாது, விடாமுயற்சி வீணாகாது. இப்போ ஒரு வீடியோவே வந்துச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சந்தேகம் உள்ள பலருக்கும் பலனளிக்கும். வீடியோ பாருங்கள். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கிலீஷ் மைண்ட். ஐ எம் ஷர்ஃபுதீன், ஹூ ட்ராவல்ஸ் பார்த்தா பேக்கிங் யூ எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ். இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல, நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நமது கேள்வி பதில் பகுதியில் வரக்கூடிய இந்த வீடியோ நட்ராஜ் என்பவர்களுடைய கேள்விக்கான பதில். அவங்களுடைய கேள்வி என்ன? ஐ செட் தட் ஹி வில் கம், ஆர் ஐ செட் தட் ஹி வுட் கம், விச் ஒன் இஸ் கரெக்ட் சார் பிளீஸ் எக்ஸ்பிளைன் என்பதாக கேட்டிருக்காங்க. ஐ செட் தட் ஹி வில் கம், ஐ செட் தட் ஹி வுட் கம், ரெண்டுமே சரிதான், சரியாக பயன்படுத்த தெரியணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எதை எப்போ பயன்படுத்தணும் இப்போ பார்க்கலாம். எந்த ஒரு முக்கியமான பாயிண்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுக்குமே ஒன்று தான். ஐ செட் தட் ஹி வில் கம், ஐ செட் தட் ஹி வுட் கம், இந்த இரண்டினுடைய தமிழ் அர்த்தமும் ஒன்று தான். அவர் வருவார் என்று நான் சொன்னேன். வெல்கம் உட்கம் இரண்டினுடைய தமிழ் அர்த்தமும் வருவார் என்பதுதான். ஆனால் டைம் காலம் வித்தியாசப்படும். அது என்ன வித்தியாசம்? இந்த இரண்டு சென்டென்ஸிலும் அவர் எப்பொழுது வருவார் என்கிற காலத்தை இணைக்கும் பொழுது அது நமக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த இரண்டு சென்டென்ஸிலும் நாம் இணைத்திருப்பது ஆன் 10th May. I said that he will come on 10th May. I said that he would come on 10th May. மே 10th தேதி அவர் வருவார் என்று நான் சொன்னேன். இதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸினுடைய தமிழ் அர்த்தம். நட்ராஜ் அவர்களுடைய கேள்வி, விச் ஒன் இஸ் கரெக்ட், ஹீ வில் கம் இது சரியா, ஹீ வுட் கம் இது சரியா என்பதாக கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கான பதில், மே 10th தேதி அவர் வருவார் என்று நான் சொன்னேன். இந்த சென்டென்ஸை பேசுகிறவர், உதாரணமாக நான் தான் பேசுகிறேன்னு வச்சுக்குவோம். 9th தேதி பேசுனா இது சரி வில் வரும், 11th தேதி பேசுனா இது சரி உட் வரும். ஏன்? காரணம் என்ன? 9th தேதிக்கு 10th தேதி ஃபியூச்சர் வருங்காலம், ஆகவே வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வில் பயன்படுத்த வேண்டும். ஆனால் 11th தேதிக்கு 10th தேதி பாஸ்ட் கடந்த காலம், ஆகவே வில்லுக்கு பாஸ்ட் டென்ஸ் உட்டு அதை பயன்படுத்த வேண்டும். ஆக இது போன்ற காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்களில் ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனை அமைக்க அதில் சொல்லப்பட்ட காலத்திற்கு முன்பாக பேசும் பொழுது வில் அமைக்க வேண்டும். அதுவே அதில் சொல்லப்பட்ட காலத்தை கடந்து பேசும் பொழுது உட் அமைக்க வேண்டும். புரிஞ்சா? இப்போ நட்ராஜ் அவர்களுடைய சென்டென்ஸை அப்படியே வைத்துக்கொள்வோம். ஆன் 10th மே இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த ரெண்டு சென்டென்ஸும் அப்படியே இங்கே இருக்கு. ஐ செட் தட் ஹி வில் கம், ஐ செட் தட் ஹி வுட் கம், இரண்டினுடைய அர்த்தமும் அவர் வருவார் என்று நான் சொன்னேன். வித்தியாசம் எப்படி பார்ப்பது? வில், அவர் எப்போது வருவார் என்று நான் சொன்னேனோ அது ஃபியூச்சர், அந்த காலம் இனிமேல் தான் வரப்போகிறது என்று அர்த்தம். இங்கே ஐ செட் தட் ஹீ வுட் கம், அவர் எப்போது வருவார் என்று நான் சொன்னேனோ அது பாஸ்ட், அந்த காலம் கடந்து விட்டது என்று அர்த்தம். அதாவது வில்லை பார்த்து அந்த காலம் இனிமேல் தான் வரப்போகிறது என்பதையும், உட்டை பார்த்து அந்த காலம் கடந்து விட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம்.
Rani asked when the results will come out. இதனுடைய அர்த்தம் என்ன? ரிசல்ட் எப்போது வெளிவரும் என்று ராணி கேட்டாள். இங்கே வில் வந்திருக்கிறது. இதுவே வில்லுக்கு பதில உட்டு வந்தா ராணி ஆஸ்க்டு வென் த ரிசல்ட்ஸ் உட் கம் அவுட். அங்கே வில்கம், இங்கே உட்கம். ஆனால் இதனுடைய தமிழ் அர்த்தமும் இதேதான். அப்ப என்ன வித்தியாசம்? இங்கே வில் ரிசல்ட் இன்னமும் வல்ல அப்படின்னு அர்த்தம். இங்கே உட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ரிசல்ட் எப்போ வெளிவரும்னு ராணி கேட்டா, இதை பேசுவதற்கு வில் கம் அவுட். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்போ வெளிவரும்னு ராணி கேட்டா, இதை பேசுவதற்கு உட் கம் அவுட். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ். நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும் என்று உங்கள் அப்பா சொன்னார். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதை இப்போ சொன்னீங்கன்னா எப்படி வரும்? நாளை காலையில் 10 மணிக்கு சொன்னால் எப்படி வரும்? நாளை காலை 10 மணிக்கு மேல் சொன்னால் எப்படி வரும்? ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகளை கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீன் சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக, யாராவது நமது இங்கிலீஷ் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம், ஷர்ஃபுதீன் எம். சந்திப்போம்.